உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாருமே தெரியும், நாங்கள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 2013 இன்ன வரையும் கல்குவாரிக்காரங்களுக்காக போராடிக்கிட்டு தெரியும். அந்த கல்குவாரியில் பாதிக்கப்பட்டவங்க அந்த லாரிகளை பிடிச்சி நம்ம எது ஒன்றா இப்போ கடைசியாக கூட லாரிகள்லாம் முடிச்சு போனோம். இப்படி கல்குவாரியில் கல்குவாரி லாரியை பூரா பிடிச்சி நீ பாடுறா, என் தொழில் பூரா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பேரம் பேசினாங்க, எல்லா இடத்துலையும் லட்சக்கணக்கில் பேரம் பேசினாங்க. நான் இதுவரைக்கும் என் தாயின் மீது ஆணையா, என் தாயின் கற்பு மீது ஆணையா, ஒரு ரூபா கூட இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் லஞ்சம் வாங்கினதே கிடையாது. இதுவரைக்கும் எந்த கல்குவாரிக்கார்ட்டே 5 பைசா கூட லஞ்சம் வாங்க கிடையாது. நீங்க லஞ்சம் கொடுக்க பார்த்தாங்க, நான் எத்தனையோ தடவை லஞ்சத்துக்கு பேரம் பேசினாங்க, நான் ஒரு இடத்துல கூட லஞ்சத்துக்கு அடிபணியில லஞ்சத்துக்கு அடிபணியிலவனே. இப்ப ஆளை விட்டு அடிக்கிறாங்க, நேரடியாக ஆயுதங்களோட என் வீட்டுல வந்து என்னை அடிச்சு சண்டையில வீட்டுல இருக்கோம் திடீர்னு கூப்பிடுமே. ஏன்னா நாங்க வீட்டுல ஒரு விருந்தாடி உட்காந்து வந்திருந்தாரு, உட்காந்து பேசிக்கிறேன், திடீர்னு விருதுன்னு வந்த உடனே அடிக்க ஆரம்பிச்சேன். வந்த உடனே அடிக்க ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு இது பண்ணிட்டேன். தொடர்ச்சியா அப்பா மாயா ரெண்டு பேரும் வந்தாங்க, வந்த உடனே கஞ்சா போதையில வந்தாங்க, வந்த உடனே என் தொழில அப்புறம் ஆசை வந்து உன உயிரோட விட மாட்டேன், உன கொலை பண்ணா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கத்தியெல்லாம் கொண்டாந்துருக்கேன். ஆனா அவங்களுக்கு டக்குனு கத்தியெல்லாம் தட்டி விட்டு கையை மடக்கி பிடிச்சிட்டு அதோட சேர்ந்துதான் அடிச்சு இந்த அளவில் ஆக்கிட்டேன். எதுல எந்த இடத்துல அடிச்சா என்ன ஆயுதம் வச்சு அடிச்சான்னு தெரியல, பூராமே காயங்களை ஏற்படுத்தி குலவரி தாக்கல் நடத்திட்டேன். என் பொண்டாட்டியும் குழந்தையும் காப்பாத்துறேன், என் மனைவியும் குழந்தையும் காப்பாத்துறேன், எனக்கு பெரிய பாடாயிருச்சு. அவங்களை காப்பாற்ற முடியல, எனக்கு 2 வயசு பையன் இருக்கு, அந்த 2 வயசு பையனை காப்பாற்ற முடியாம அவனை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு காயங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க நம்ம உறவுகள் பூராமே வந்துட்டாங்க, இந்த அளவில் இருக்கு, தயவு செஞ்சு இதை உடனே பயிருங்க. எப்படியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எனக்கு சீமானந்த தலைமையில நத்தத்துல பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தணும், அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தி இங்க கல்குவாரிக்காரங்க ஒட்டுமொத்தமா கைது செஞ்சு சிறை அடைக்கணும். இனிமேல் ஒரு கல்லை கூட எடுக்கக்கூடாது, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் சாகுறது தயங்காம தான் வந்துட்டு. நான் முதல் சொன்னதான் வாயில வாக்கரிசியை போட்டு அந்த துறையிலே நான் நிக்கிறேன், அரசியல நிக்கிறேன், இவன் எவனையும் நான் விடமாட்டேன். எனக்காக சீமானந்த இதுல கலந்து இறங்கி உடனடியாக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினா இங்க இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையை நான் துளியும் நம்ப மாட்டேன். இங்க இருக்கக்கூடிய காவல்துறை, நீதித்துறையும், வருவாய்த்துறையும், கனிமவளத்துறையும் அவங்கிட்ட பிச்சை எடுத்து வாங்கிட்டீங்கிறாங்க. இவங்க எப்பவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டான்னு தெரியும். தயவு செஞ்சு இதை பாக்குற உறவுகள் எல்லா பேருக்கும் சார் பண்ணுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் தெரியுது அவருடைய ஆட்சியில எந்த அளவுக்கு சட்ட சீர்கள் நாம் தமிழர் கட்சி அலுவலகம், அது நாம் தமிழர் கட்சி அலுவலகம், அந்த கட்சி அலுவலகத்துக்குள்ள பூந்து இந்த அளவுக்கு அடிச்சு சேதப்படுறாங்க பாத்துங்க. இது இன்னைக்கு செத்து இருந்தீங்கன்னா பேச முடியாது, நான் உயிரோட இருக்கேன், நீ உயிரோட செத்து போன ஸ்ரீமதிக்காக போராடுறீங்க, எங்களை மாதிரி ஆளுகளுக்காக தயவு செஞ்சு போராடுங்க, நாங்க செத்ததுக்கு அப்புறம் போராடுங்க, நாங்க உயிரோட இருக்கையிலே போராடுங்க, தயவு செஞ்சு இங்க எவனுமே இருக்கக்கூடாது. இதை செஞ்சது இந்த தவறுகளை செஞ்சதே ஒரு 4 பேர் இருக்க, 4 கல்குவாரிக்காரங்க, 4 ஓனர் தான் நலமு பண்றது. தயவு செஞ்சு இதுக்கு நடவடிக்கை எடுங்க, உடனடியாக பகிருங்க, அண்ணன் தவணத்து கொண்டு போங்க. நன்றி.